பக்கத்திலே இருந்து பார்த்துக்கங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் மிக 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 நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், போன வாரம் நம்ம இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபோன் பண்ண ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா தேவகுமாரன் ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னார். ஆக்சுவலாக அவருக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டு அவங்க, ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க சரீரத்தில் என்ன பலவீனம்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் தான் சொன்னார் ஹேண்டிகேப்டாக இருக்கும் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னார். குழந்தை இல்லை ரொம்ப வருஷமாக, அது கூட எனக்கு இல்லை. இப்போ வாழ்வாதாரமே பிரச்சனையாக இருக்குன்னாரு. என்னென்னா இவங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால இவங்களை வந்து எப்படியாவது மிரட்டி உருட்டி இவர்களுக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கணும்னு பக்கத்தில் திட்டம் போடுறாங்க. சொந்த இடத்துல என்னால் வாழ முடியலன்னு அழுகிறாரு. சூத்திரம். ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிச்சோம் இல்லையா, சொல்கிறாரு இன்றைக்கி அந்த இடத்துல உட்காந்தாயா சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிறாரு. சந்தோஷமாக இருக்கியாங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா மாற்றம் வந்துருச்சியா, நல்லா இருக்கையாங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சூத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஆமேன். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தேவன். அதனால் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம ஜெபம் இன்னொருவருக்கு ஒரு விஷயத்துக்கு அவங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருது அப்படின்னா நமக்கு கொண்டு வராமல் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான், ஆனால் தேவன் யோபுவை இரட்டத்தனை ஆசீர்வதித்தார். அப்போ நாம் அடுத்து மற்ற நபர்களுக்காக நம் கர்த்தரை நம்பி இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்க நம்பி சொல்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முழுக்க முழுக்க ஜெப குறிப்பு என்ன, கடந்த வாரம் சொன்ன மாதிரி தான், ரெண்டே காரியம்தான். ஒன்று வியாதியிலிருந்து விடுதலை வேணும், இன்னொன்று ஆசீர்வாதம் வேணும். எல்லாத்துக்குமே பொருளாதார பிரச்சனை தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த ரெண்டு காரியங்களுக்காக மறுபடியும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. குணசேகரன், வண்ணாரப்பேட்டை குணசேகரன், காஞ்சிபுரம் தேவாசங்கரி, அவங்க குழந்தை, அவங்களுக்கு குழந்தை வேணும். குழந்தைங்கிறது ஆசீர்வாதத்தில் ஒன்று, குழந்தைங்கிறது ஆசீர்வாதத்தில் ஒன்று, இடமும் ஆசீர்வாதத்தில் வந்துடும். இப்போ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திருமண காரியம், அதுவும் ஆசீர்வாதத்தில் உள்ளது. ஒரு மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டானா திருமணம் தடப்படாது, குழந்தை தடப்படாது, அவனுக்கு வர வேண்டிய வேலை தடப்படாது. வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். வேதனையே இல்லாத ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வண்ணாரப்பேட்டி குணசேகரன், காஞ்சிபுரம் தேவா சங்கரி, பாண்டிச்சேரி மரியம்மா, பெரம்பூர் யுவராஜ், கரூர் விஜயலட்சுமி, நாகர்கோயில் ஜெயக்குமாரி, தேனி தேவி, நாகர்கோயில் புஷ்பவல்லி மற்றும் ஜலஜா, இலங்கையை சேர்ந்த பாஸ்டர் தனசேகர், மலேசியாவை சேர்ந்த சந்தான சாமி சவரி அவர்கள் குடும்பத்திற்காக, அப்புறம் பிரியங்கா கருமத்தம்பட்டி, பிரியங்கா கூடலூர், சுலட்சணா சோத்திரம், இன்னும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாருக்காக சோத்திரம். ஆராதனையும் நமக்காக தான் நடந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆவின் ஆராதனை முழுவதும் நமக்காகவே ஆவினர் நடத்திட்டார் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா அந்த யூடியூப் வழியாக செய்திகளை கேட்டு ஓ இந்த இடத்திற்கு கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ண சொன்னா, ஜெபம் பண்ண நடக்கும்னு நம்பி ஆண்டவரே ஜெப குறிப்புகளை சொல்றாங்க. நாங்கள் ஜெபிக்கிறப்ப அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓ ரேபா லாபா தர தட தர பா லபா லரிமா லினி மனா கந்தோரியாபோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவீனப்பட்டவர்கள் எழும்பி நடப்பார்களாக, வியாதிகள் நீங்குவதாக, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உள்ளாக கடவது. ஹல்லேலூயா. ஆண்டவரே தரித்திரத்தில் வாழக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வாத கனவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் வந்து சேர்வதாக, திருமண தடைகள் நீங்குவதாக, வேலைக்கு இருக்கிற தடைகள் நீங்குவதாக,
பிள்ளைகள் உமக்கென்று பக்தி வைராக்கியமாய் எழும்புவார்களாக, கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கும்படியாக, சாட்சியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் நீங்கி, ஓ வியாதிகள் நீங்கி, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையும் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும் வாழ்வார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்மோடவே இருக்கார். ஸ்தோத்திரம். அதனால நம்மளை தொடர்ந்து நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதம் வாக்கு தத்தம் ஏசையா 49:16 எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகமத்தில் கரங்களில் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் வாக்கு தத்த வார்த்தை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கா நீங்க வாசிங்க. ஏசாயா 49:16 அந்த வேதாகமத்திலிருந்து வாசிங்க. அதில் இன்னும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கோம். மெர்சியக்கா வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன். அல்லேலூயா சொல்லுங்க. உட்காருங்க. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன், வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அது சரியான இலக்கணத்துல பார்த்தோம்னா பொறித்து வைத்துள்ளேன். பொறிக்கிறதுன்னு என்ன? என்ன அப்பளம் பொறிக்கிறதா, வடை பொறிக்கிறதா, என்ன பொறிக்கிறதுன்னு என்ன? பொறித்து வைத்துள்ளேன். பச்சை குத்தி வச்சிருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை உள்ளங்கைகளில பச்சை குத்தி வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்குன்னு பார்த்தா பச்சை சட்டை வேற போட்டிருக்கேன். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். உன்னை என் உள்ளங்கைகளில் பச்சை குத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இது ஏகப்பட்ட ரகசியம் இருக்குதுக்குள்ள. ஆமா. பொறுமையா நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தெய்வ ஆவியார் நம்ம திரு வெளிப்படுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், இதோ, இதோ. ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாரு? கொஞ்சம் பாரு, இங்கே பாரு கண்ணா, கொஞ்சம் இங்கே பாரு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்கள. ஆண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் இங்க பாருன்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? சோகமானவனே தலைய குப்பர போட்டுறோம். புரியுதுங்களா? அவர் சொல்றாரு, இதோ என்ன பாரியா, என் கைய பாரியான்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த சூழலையும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முதலாவது தேவ கரத்தை பாருங்கள். அல்லேலூயா. வேதாகமத்தை எடுத்து உங்க கண்ணுக்கு முன்னாடி வைங்க, பிரச்சனை வர நேரத்தில். ஆமா. வேதாகமத்தை எடுத்து உங்க கண்ணுக்கு நேரம் வைங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதோ என் உள்ளங்கைகளில். இது அதுக்கு மேல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் உள்ளங்கையிலன்னு இருக்கா, கைகளில்னு இருக்கா? பாஸ்டர் அம்மா படிச்சு சொல்லுங்க. உள்ளம் கைகளில். என்ன எழுதியிருக்கு? உள்ளம் கைகளில். கைகளில் தான் எழுதியிருக்கு, கைகளில். சரி. நல்ல படித்த ஒரு நபர் இருக்காரு, பவுல் அண்ணன் சொல்லுங்க. முற்றும் தேர்ந்தவர் சொல்லுங்க. அண்ணன் கைகளில், கை கை கையில்ங்கிறதுனா என்ன, கைகளில் என்ன? கை அப்படின்னா ஒருமை, கைகள் அப்படின்னா பன்மை. சரிங்களா? இப்போ ஒருமை பன்மை இருக்கு. அப்போ கைகளில் அப்படின்னா ஆண்டவர் எப்பவுமே ஒரு கையில் உன்னை பொறித்து வைக்கல, ரெண்டு கையிலையும் நம்மளை பொறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரு கரங்களிலும் தேவன் நம்மை பச்சை குத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் உள்ளங்கைகளில், என் கைகளில், என் இரண்டு கைகளிலும் உன்னை வரைந்திருக்கிறேன், பொறித்து வைத்துள்ளேன். அப்படின்னா அழியாத ஓவியமாய் உன்னை பொறித்து வைத்துள்ளேன். அல்லேலூயா. ஒருத்தனால் அழிக்க முடியாது. அதனால தான் தில்ல சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்னு. நம்மளை எவனாவது டச் பண்ணா ஆண்டவருடைய கண் மணியவே தொட்ட மாதிரி சும்மா விடுவாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பிசாசு தொட முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதோ கண்ணா கொஞ்சம் இங்க பாரு, தம்பி கொஞ்சம் இங்க பாரு, தங்கச்சி கொஞ்சம் இங்க பாரு, என் கைய பாரு, மகனே மகளே என் கரத்தை பார், என் கரத்திற்குள் நீர் இருக்கிறாய். இதோ அப்படின்னாலே என்னை கொஞ்சம் தயவு செய்து பார்த்துரு. என்ன நிறைய நேரம் நம்ம பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத சூழல் எப்ப வரும் தெரியுமா? சங்கஷ்டம் வரும் பொழுது. சும்மா பொய் சொல்லக்கூடாது. இல்ல நானா இருந்தாலும் அப்படிதான், யாரா இருந்தாலும் அப்படிதான். நல்லா இருக்கும்போது கூட நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டா ஆண்டவரை மறந்துடுறாங்க. இல்ல இல்ல, பெரிய ஆள் ஆகும்போது கூட ஆண்டவருக்கு ஒரு குட் மார்னிங் அதை சொல்றவங்க இருக்காங்க. சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா, சோத்திர சோத்திர சோத்திரன்ட்டு போறவங்க கூட இருக்காங்க. ஆனா பிரச்சனை வரும்பொழுது தான் முடங்கி போவோம். பிரச்சனை வரும்போது சோத்திர வராது வாயில, தெரியுமா? அழுகதான் வரும், சலுப்பு வரும். வாங்க ஆண்டவரே, கடைக்கார வாசல் என்ன கத்திட்டு போகும்போது நமக்கு எப்படிங்க சோத்திர வரும்? பொய்யாவா சொல்றது? யோசிச்சு பாருங்க. சாப்பாடு செய்ய அரிசியே இல்லை, எப்படி சோத்திர வரும்? வேலையே இல்லை, எப்படி சோத்திர வரும்? நான் கேட்கறது சரியா தப்பா சொல்லுங்க. பிராக்டிக்கலாக நம்ம பேசணும். சும்மா நம்ம தேவ சமூகத்தில் இருந்துட்டு மேன்மைக்காக பேசிடக்கூடாது, உள்ளதை உள்ளபடி நம்ம பேசணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிரச்சனையான நேரத்தில் தான் நம்ம துவண்டு போவோம், வாயில் வார்த்தை வராது, அழுக வரும், வெறுப்பு வரும், கசப்பு வரும். ஏன் ஆண்டவர் என்னை படைச்சிங்க, பேசாமல் எடுத்துக்கங்க, அது வேணா வரும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே உனக்கு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா இதோ என் கரங்களில் நீ இருக்கிறாய், கொஞ்சம் பாரு, என் கையை பாரு, என் கையை பாரு. அல்லேலூயா அல்லேலூயா சூத்திரம். அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து வந்து காட்டுறாரு, சீசர்கள் மத்தியில் வந்து காட்டுறாரு, ஆண்டவரே கையை நிட்டுறாரு. தோமா சொல்றாரு, ஆண்டவரே நான் ஆண்டவருடைய அந்த தழும்புல என் கையை வச்சதான் நம்புவேங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களே. தேவக்கரம் சாதாரணமானது இல்ல, பரோக்ரமம் செய்யும். ஆமென் சொல்லுங்களே. அந்த கரத்துல தான் நீங்கள் நானும் பச்சையா இருக்கிறோம், பச்சை குத்தப்பட்டிருக்கோம், அழிக்க முடியாத ஓவியமா இருக்கிறோம். பிரச்சனை வரும்பொழுது தயவு செய்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தயவு செய்து கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தால் பர்சை நோக்கி பார்ப்போம், பீரோவை நோக்கி பார்ப்போம், அஞ்சலை டப்பாட்லேருந்து அரிசி பெட்டியிலேருந்து எல்லாத்தையும் அலசி பார்ப்போம். நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே? என்ன கனகராஜண்ணே, கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்கள். நமக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தால் எங்கெங்கெல்லாம் 5-10 போட்டு வச்சுருக்கிறோமோ எல்லாத்தையும் பார்ப்போம். பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தால், பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தால் பர்சையோ பீரோவையோ அரிசி தப்பாவையோ இல்லை ஃபைனான்ஸு காரணையோ நோக்கி பார்க்காம நம்ம எதை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வியாதி பிரச்சனையா இருக்கா, எடுத்த உடனே மாத்திரையும் மருந்தையும் மருத்துவரையும் நோக்கி பார்க்காம கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக பேசி பாருங்க. ஏசப்பாட்ட வா, என்ன உங்கள் கையில் வரைஞ்சி வச்சுருக்கீங்களே, நான் உங்கள் கைக்குள்ளே தனப்பாக இருக்கேன், இது என்ன என்னப்பா பண்ண போதே,
சோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க அப்பா, நான் நான் உங்க கரத்துல வரைஞ்சி வச்சிருக்கீங்க, நான் எப்பா கஷ்டப்படணும். நம்ம என்ன பண்ணுற, கண்ணை முடிப்பு, சோத்திராண்டவரே 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 எனக்கு இது வேணாண்டவரே இது வேணா, இல்லை யதார்த்தமாக பேசுங்க அப்பாட்ட, அழுதுருங்க, அழுதுட்டு சொல்லுங்க அப்பா என்ன உங்கள் கரத்தில் பச்சை குத்தி வச்சுருக்கீங்க, என்ன எது என்ன பண்ண முடியும்ப்பா. அல்லேலூயா, இதான் ப்ராக்டிக்கல் யதார்த்த ஜபம். ஆமேன்னு சொல்லுங்களேன், யதார்த்தமாக அப்பாட்ட பேசுங்க. அல்லேலூயா, அவர் பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். சங்கீதம் 119:73 சொல்லுது, கர்த்தருடைய கரம் உண்டாக்குகிற கரமா. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம், கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம். டேனியல் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டேனியல் சத்தமே வர மாட்டேதுங்களே, என்ன டேனியல் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. பால்ட்டியா பரட்டியா, அது எவ்வளவு சத்தமா வரும் இல்ல. மாஸ்டர் உள்ள இருந்து மாஸ்டர் பேசினார்னா பேக்கரியா அலறும். பேச பண்ற பேசுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன காரம் சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். அப்படியே கோபத்தோட ஆங்காரத்தோட சொல்ற மாதிரி சொல்லுங்க பாக்கலாம். உண்டாக்குகிற காரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஏன் டேனியலை சொல்ல வைக்கிறேன்னா, டேனியல் உருவாகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்குன்னு செயல்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு இடத்துல இறக்கி விட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வாடானா, பிரசங்கம் பண்ணிட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சூத்திரம். அதனால தான் எல்லாருமே பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, விட்டுருங்க, பண்ணிருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் உண்டாக்குகிற கரம் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உண்டாக்குகிற கரம். கர்த்தருடைய கரம் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனுச்சு. வானம் பாருங்க, அதுக்கு அடையாளமா ஏசாய 45:12 சொல்லுது, கர்த்தருடைய கரம் வானங்களை விரித்தன. என்னத்தை விரிச்சுச்சான், வானம் எப்படி வந்துச்சான் தெரியுமா, கர்த்தருடைய கரம் வானத்தை அப்படி விரிச்சு விட்டாராம். போர்வையை விரிக்கிற மாதிரி அப்படி விரிச்சு விட்டாராம் வானத்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்க. அப்ப கர்த்தருடைய கரம் எதையும் உண்டாக்குகிற கரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை உண்டாக்குகிற கரம் கர்த்தரின் கரம். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்குகிற கரம் கர்த்தரின் கரம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற கரம் கர்த்தரின் கரம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் உண்டாக்குகிற கரம் கர்த்தரின் கரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் நமக்கு தேவையானது எதுவோ அதை உண்டாக்கியே தீரும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை உண்டாக்குகிற கரம் தான் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளுக்காக இந்த கரம் என்னென்ன உருவாக்குது, நம்ம பெத்த பிள்ளைக்காக நம்ம கரம் என்னென்னலாம் உருவாக்குது. சொந்தமா சாப்பாடு உருவாக்குது, குழம்பு உருவாக்குது, கூட்டு உருவாக்குது, பேண்ட் சட்டை உருவாக்குது, அதை துவைச்சு உருவாக்குது, பாத்திரத்தை கழுவி உருவாக்குது. என்னென்ன பண்ணுறமா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. எதை ஏதோ பண்ணுற அந்த கை, நம்ம பெத்த பிள்ளைகளுக்காக இந்த கை என்னென்ன வேலை செய்யுது சொல்லுங்க. தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் படைத்த தேவன் எப்படி நமக்கு உண்டாக்காமல் இருப்பார். பெத்த பிள்ளைக்காக நாம என்னத்தை உண்டாக்குறோம். அப்ப கர்த்தருடைய கரம், ஹலோ ஹலோ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் அருமையான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. ஏன் பெத்த பிள்ளைக்கு நாம செய்யறோம், ஏன்னா அது நம்ம சாயிலே இருக்கு, நம்ம ஜாடையா இருக்கு. ஏ அப்பன் ஜாடையாவே இருக்கான் ஐயா, ஏ அம்மா ஜாடையாவே இருக்கு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா. அம்மா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி பிறந்திருக்கு, அப்பா மாதிரியே பேசுறான், அம்மா மாதிரியே நடக்கிறான் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா. நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு வகையில நம்ம சாயல்ல இருப்பாங்க.
ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சாயில் உன் பிள்ளை இருக்கிறபடியினால் உன் கரம் எப்படி உருவாக்குகிறதோ அதுபோல என் சாயலில் நீ இருப்பதினால் உனக்காக என் கரம் உண்டாக்கிய தீரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அற்புதமாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சாயல்ல நம்ம பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் நம்ம கரம் ஒவ்வொன்றையும் உண்டாக்குது. அதே போல நாம் தேவ சாயலில் இருக்கிறபடினா நமக்காக தேவன் ஒவ்வொன்றையும் உண்டாக்கி கொண்டே இருப்பார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் வேணும். விசுவாசம் எப்படி விசுவாசம் வேணும் தெரியுமா? வேலை இல்லை, வேலை சுலவு ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போறீங்களா? டக்குன்னு இமை பொழுதுல திரும்பி சொல்லணும், எனக்கு வேலை கொடுக்கிறதுக்காகவே இன்னொரு கம்பெனியை ஆண்டவர் உண்டாக்குவார்னு சொல்லணும். ஆமா என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எது இல்லையோ அதை இருக்குன்னு பேசுங்க. ஆமா எது வேணுமோ அதை வேணும்னு பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க ஏன் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? அங்க இல்லையா? இருக்கட்டும். எனக்கு வேலை வேணும், எனக்காக என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பைபிள்ல அந்த மாதிரி சம்பவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யோசேப்பை அடிமையா கூட பிறந்த அண்ணனே வித்துட்டான். வித்துட்டான் போத்திபாருங்கிற ஒரு அதிகாரிட்ட வித்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை அடிமையா ஒரு வேலைக்காரனா விற்கப்பட்டாலும் அவன் என்ன நம்புறான்ல, என் பிள்ளையா இருக்கான்ல. வசனம் சொல்லுது, யோசேப்பின் நிமித்தம் போத்திவார் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு ஓனரை உருவாக்குவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நாங்க கடைசி வரைக்கும் தொழிலாளியா தான் இருக்கணுமா பாஸ்டர்? இல்ல, சீக்கிரத்துல அந்த ஓனருக்கே ஓனர் ஆக்கிடுவார் உங்களை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பா அப்படிதான் மாத்தினாரு, அந்த ஓனருக்கே ஓனர் ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த தேசத்துக்கே ஆளுநராய் மாற்றினார். ஆமேன். என்னைக்குமே தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையை நம்புனா எந்த பிரச்சனை வந்தாலும் சொருவு வராது. வார்த்தையை நம்புங்க, தயவு செய்து வார்த்தையை நம்புங்க. வாழ்க்கையில வரக்கூடிய நடக்கக்கூடிய நடைமுறைகளை அந்த சூழ்நிலைகளை நம்பாதீங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரை தந்தவரே, உம்மை போல வேறு தெய்வம் இல்லையே. அல்லேலூயா. அவரை போலலாம் இல்லைங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப அந்த கர்த்தருடைய கரம், நம் ஆண்டவருடைய கரம் புதுசு புதுசா புதுசு புதுசா உண்டாக்குமா? அல்லேலூயா. அதனாலதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி புகஞ்சு போன இதயத்தை புதுசா உண்டாக்கி விட்டுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா அது போலதான் நம்ம வாழ்க்கையில என்ன நல்லா புகஞ்ச நிலைமையில இருக்கு அதெல்லாம் புதுசா உருவாக்கி விட்டுருவாரு. அதை பிரிச்சு ரிப்பேர் எல்லாம் பார்க்க மாட்டாரு, புதுசாவே மாத்திடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒரு காரோ டூ வீலரோ ஒர்க் ஷாப்புக்கு, லோக்கல் ஒர்க் ஷாப்புக்கு போனீங்கன்னா இருக்கிற பழசு போட்ட தேய்ச்சி போட்டு எதை கரெக்ட் பண்ணி தரேன்னு தந்துடுவாங்க. ஆனா நீங்க கம்பெனி சர்வீஸ் கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், கலட்டி போட்டுட்டு புதுசை மாத்திடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம மருத்துவர்கிட்ட போனா என்ன பண்ணுவான்னா இருக்கிறத சரி பண்ணத்தான் பாப்பா. ஆனா கர்த்தரிடத்துல நம்ம போனோம்னா இருக்கிறத அப்படியே மாத்திடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா படைத்தவர் அவர் தான், அவர்கிட்ட தான் ஸ்பேர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு என்ன சைஸ்ல, என்ன வித்துல, என்ன ஹைட்ல நமக்கு ஹார்ட் வச்சாரோ அந்த சைஸ் அந்த பேட்டன் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ரெடி பண்ணி அப்படி தூக்கி மாத்தி விட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம இப்படி தாங்க நம்ம அப்பாவை விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவார். ஆமென். எப்போ தாங்க சரி பண்ணுவார்? அவர் சரி பண்ணி ஏற்றுவார். ஆமென். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு பண்ணலன்னா என்ன நாளைக்கு பண்ணுவார்? இல்லை நைட் பண்ணுவார்? இல்லை அடுத்த வாரம் பண்ணட்டுமா? என்ன ஆக மொத்தம் என்ன சரி பண்ணுவார் என் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் எனக்கு எதிராக சரி செய்தாலும் என் ஆண்டவர் என்னை சரி பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்ப கர்த்தருடைய கைகள் தான் துவக்கமும் முடிவுமா இருக்கு. அல்லேலூயா. இப்ப
அந்த கர்த்தருடைய கரம். இப்ப நம்ம முக்கியமான காரியத்துக்கு வர போறோம். அந்த கர்த்தருடைய கரம், அதுக்கு இணையான ஒரு வசனத்தை